Good morning students, and today we are going to learn new lesson electricity and circuits. Okay, and nowadays we need electricity. Okay, we need electricity because it is a important form of energy. Electricity is a important form of energy. We need electricity. A small power cut will remind how electricity important for us. ஒரு சின்ன பவர் கட்ல தான் நமக்கு தெரியும் ஹவ் எலக்ட்ரிசிட்டி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் எவ்வளோ நம்மளுக்கு வந்து கரண்ட் தேவை அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஃபார் டே டு டே லைஃப். இன் டே டு டே லைஃப் வி டிபெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். வி ஹாவ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஓகே, விண்ட் சோர்சஸ், சோலார், விண்ட் அண்ட் டைடல் பவர் ஸ்டேஷன் அண்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அந்த வேரியஸ் சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது. நவடேஸ் வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், விண்ட் மில் மூலியமாக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மூலயமா எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ். டைடல் ஸ்டேஷன், டைடல்னால் டைடல் ஸ்டேஷன், அதுலேருந்தும் நம்மளுக்கு என்ன ஆகுது, டைடல் அந்த அலை இது பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வேறு எந்த இதில் சோர்சஸில் இருந்துன்னா நேச்சுரல் சோர்சஸ், சன்லைட். சன்லைட்லேருந்து சோலார் மூலியமாக, சோலார் பேனல் மூலியமாக நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நவடேஸ் நம்மளுக்கு நிறைய சோர்சஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ நம்ம டூ மச் டிபெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, பிகாஸ் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு நீட். ஓகே, வி லிவ், நம்ம வாழ்கிறதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியும் ஒரு பெரிய நீடாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்மால் பவர் கட் ஆனால் தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியுது. ஓகே, வாட் இஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே, எலக்ட்ரிக், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், தி சார்ஜஸ் ஃப்ளோ. ஓகே, இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, இட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப், it is a flow of electric charges. Okay, it is a flow of electric charges. Okay, let's see the applications of the electricity. Electricity, it is used to, it lighted up homes and office and street. Nowadays எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ் டு ரன் அப்ளையன்சஸ். வீட்டில் உள்ள அப்ளையன்ஸ் ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மிக்ஸி, கிரைண்டர், ரெஃப்ரிஜரேஷன், ஏசி எல்லாமே ரன் ஆகிறதுக்கு வந்து வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டி இஸ் யூஸ்ட் அஸ் தி மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகே, கம்யூனிகேஷனில் வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட் தி மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஃபார் வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்மிஷன், மீன்ஸ் transmission means which allows light, heat, sound pass through them. Transmission means which allows light energy, light, heat and sound and other energy pass through them. அது வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதா என்னது டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆல்சோ வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஃபீல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிசிட்டி இஸ் யூஸ்ட் அஸ் த மீடியம் ஆஃப் transmission. Okay, what is mean by transmission? Transmission is used to which transmission means which allows the light, heat and sound pass through them. Adhu valiya pass agradhukku vandu allow pannudhu. Next, electricity drives such a thing, saw cutters and conveyors belt. Electricity vandu saw cutters adhalala nama use agrom. And also இட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸில் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ்லலாம் என்ன எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நிறைய. ஓகே, அண்ட் ஆல்சோ தி யூஸ் ஆஃப் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம், ஃப்ரூட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வரணும்னா, வேர்ல்டில் வந்து ஆல் அரவுண்ட் வேர்ல்ட்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரணும்னா எலக்ட்ரிசிட்டி இங்கேயும் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அதை வந்து ரெஃப்ரிஜரேஷன் மீன்ஸ் ஸ்டோரிங் தி ஃபுட், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜ். ஓகே, ஃப்ரிட்ஜ் மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கெடாமல் நம்மளுக்கு வந்து நிறைய வேர்ல்ட்லேருந்தும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள் டியூ டு தி ரெஃப்ரிஜரேஷன். அகெயின் இட்ஸ் ரன், இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஆல்சோ ரன்ஸ் ஆன் ரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினால தான் அந்த ரெஃப்ரிஜரேட்டரும் ரன் ஆகுது.
there are many applications of electricity. The day to day life we use electricity in many application. These are some example for applications of electricity. Okay, it is used in light up homes, office and street up, and it is used to run appliances like fridge, washing machine, AC and refrigeration. Okay, refrigerator. And in the field of communication also, electricity used to transmit the signal. Okay, electricity is used to transmit the signals from one place to another place. Transmission means which allows the light or heat, sound, energy pass through them. Okay, and also electricity is used in saw cutters and conveyor belt and manufacturing factories, industries also. Industries, okay, it is used in industry. Electricity is used in industries, manufacturing factories also. The use of rotten frozen food, nariya word la irundhu vera food items vandu namak endha alugama nammalku vadina refrigeration pandrathu mooliyama. It is also possible due to the depend on electricity. It is also depend on electricity based panni dhaan irukku. These are the applications of electricity. Okay, we are going to learn what is cell and the types of the cells. Okay, primary cell, secondary cell and solar cell. First, cell. What is cell? Cell is a device that produces electric current by a chemical reaction that changes chemical energy into electric energy. Okay, cell is a device that produces electric current by a chemical reaction that changes the chemical energy into electrical energy. What is mean by cell? Means battery. Okay, battery, a positive terminal, negative terminal. Okay, it's a negative terminal. Cell is a device that produces electric current. Cell is a device. Torch bulb la torch la nam use pannala adu vandu battery nu solluvom. But it is not, idu vandu battery kedaiyathu, cell. Okay, the cell is a device produce electric current. It converts the chemical energy into electrical energy. Okay, because some chemicals are inside the battery, so some chemicals something vechirupanga, so it converts chemical energy into electrical energy. Okay, these are called cells. Okay, cell is classified into three types. One is primary cell, secondary cell, and nowadays we used in solar cells also. Okay, first, what is primary cell? Primary cells, it produce primary cells, the chemical is inside them. Okay, the chemical is inside them. Battery epdi solluvanga adu vandu cell. Some chemical is inside them. The chemicals are used up itself. Chemicals full use aanakapram nama thirumi vandu adha use panna mudiyadhu. Okay, so chemicals inside them, the chemicals are used up, and the chemicals vandu full use aanakapram it is not working, it stop producing electricity. Okay, adukapram vandu nama torch la nama battery thindutna enna panuvom, thura dhaan poduvom, thirumi vandu use panna mattom, ena adula ulla chemicals vandu full vandu use aayirum. Use aanakapram adu nama recharge panna mudiyadhu, so and battery thura potuttu nama vera battery dhaan vaanguvom. Okay, it is example for the primary cell is dry cells and simple voltaic cells. Okay, this is a dry cell. Okay, dry cells and simple voltaic cell is the example for primary cells. Okay, the primary cells are used in toys la vandu battery port, toys la and clocks la nam use pannuvalla adala enadhu primary cells. Okay, it cannot be recharged, nam thirumbi adha recharge panna mudiyadhu. ஒருக்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தூர போட்டுட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் அந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆனக்கப்புறம் இட் ஸ்டாப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன், எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இட் இஸ் யூஸ்ட் இன் கிளாக், டாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி செல். ஓகே, செகண்டரி செல், தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ், இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. செகண்டரி செல்ஸ் இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் தி chemical reactions take place. Example for the secondary cell is lead accumulator and nickel accumulators. Okay, nickel accumulators. Example of secondary cell is lead accumulator and nickel accumulator, and they are used in mobile phones and car. Okay, car and mobile phones la use pandala adhu da enadhu secondary cells. Okay, cars and mobile phone, because it can idha vandu nam recharge pannikalam, it can be recharged. Okay,
here the primary cells ah vandu nama recharge panna mudiyadhu we use pannittu nama vandu thurapaduvom because chemical vandu fully idagum but here chemical reaction nadandhu it produce electricity and they are used in mobile phones and cars mobile phones and cars la vandu use use pandra battery vandu nama enna pandruvom battery kammi aichuna nama recharge dhaan pannuvom okay nama thura poda mattum so recharge pannuvom it can be recharged okay and next solar cell okay solar cell enga use pannu power cable la illada area la and sunlight vandu adhigama vilra edathila vandu solar panel mari pottu solar cell vandu small cell so it is connected together to make a solar panel and it absorb the energy from sunlight and the solar energy is converted into electrical energy okay next they are used in traffic signals calculators the solar cells is used in traffic signal and calculators okay and solar cooker nowadays we use in solar cookers ni nama use pandranga okay and nowadays we use in another cell also that is solar cell solar cell is very small it converts solar energy into electrical energy and solar cells are connected together solar cell is very small so it is connected together to form a solar panel okay solar to create a solar panel are solar cells vandu connect panni nama vandu solar form vandu create solar panel vandu create pannuvom it absorbs the light energy heat energy from the sun it converted the solar energy into electrical energy and the solar cells are used in traffic signals calculators okay traffic signals and calculators okay these are the various types of cell one is primary cell another one is secondary cell another one is solar cell next nowadays we used in button cells also okay button cells the word itself you can understand the cell is the shell shape is like a button okay button cells it is used in a button okay button madri irukku button cells it is used in wrist watches nama watches la vandu cell maatittona vera cell podumla adha indhu button cells okay wrist watches remotes and calculators la nama use pandra adha indhu button cells okay here the pictures of button cells watch la la nama cell maatumla adha indhu button cells okay these are the various types of cell okay first what is cell cell is a device that produce electric current and the chemical reaction take place that changes the chemical energy into electrical energy there are three types of the cells two types of the cells nowadays we used solar cells also first primary cell its chemical primary cell it is a normal cell battery epdi solluvom adha da enadhu primary cell it is used in the chemical is inside them and the chemicals are used it stop working and it stop producing electricity and the chemical use panakapram it does not produce electricity and it example for the primary cell is dry cell and simple voltaic cell okay and next secondary cell it is used in the primary cells are used in toys clocks okay clocks la use pannittu nama oruka adha use pannitona adha enna pannuvom thura pottu vera da vaanguvom okay it produce electrical energy and chemical reaction take place example for the secondary cell is lead accumulator nickel accumulator it can be recharged okay here the primary cells cannot be recharged here the secondary cells can be recharged and they are used in mobile phones and cars okay next solar cell is a small cell so number of solar cells is arranged together to create the solar panel and the solar cell it converts solar energy into electrical energy and it is used in traffic signals and calculators okay it is used in traffic signals and calculators okay and next cell is button cell button cells are used in just like a button and it is used in wrist watches and also wrist watches and also remote adala nama use pandradha indhu button cells okay these are the various types of cells okay next we are going to see battery is a combination of two or more cells okay for example
radio, there are some devices like radio, adala enadhu work aagradhukku nariya energy theva. So it is not work in the single cell, so it is work in combination of two or more cells connected together. Okay, what is battery? Battery is a combination of two or more cells connected together. Okay, battery is a combination of two or more cells connected. Okay, battery is a combination of two or more cells connected. Battery is a combination of two or more cells connected. Okay, this is the circuit symbol of battery. Here the positive negative terminal of the one end connected to the positive terminal of the another end, and here the negative terminal of the one end connected to the positive terminal of the another end. Okay, this is a circuit symbol of the battery. The circuit symbol of the cell is one long line and one short line. One is positive, one is the long line indicates the positive terminal and the short line indicates the negative terminal. Here this is the circuit symbol of cell. Here the two or more cells are connected together, so it is a circuit symbol of battery. The one end of the positive terminal, negative terminal is connected to the positive terminal, and the negative terminal is connected to the another end of the positive terminal. Okay, this is a circuit symbol of battery. What is battery? Battery is a combination of two or more cells are connected. Okay, this is a cell. Okay, idha enna cell vo cell idha na nam enna solirpo battery nte, but idu vandu battery kedaiyadhu, idu vandu cell. Idhula vandu or chemical irukum, chemical idukulla vandu chemical irukku. Idha vandu dry cell nu solvom. Dry cell, why we call dry cell? Dry cell solrom, but idhu vandu dry cell kedaiyadhu because some chemical paste vandu adukulla irukku. Okay, chemical reaction take place, illa vandu chemical reaction nadakkradanaala, so the chemical energy is converted into electrical energy. Okay, the chemical energy is converted into chemical reaction take place, so chemical energy is converted into electrical energy. Okay, chemical reaction full nadandhukaprom it stopped working, nama rendavathu namba use panna mudiyadhu. Okay, next let's see the difference between primary and secondary cells. Okay, first chemical reaction is irreversible. Here secondary cell, it is a reversible. Example of primary cell is lead accumulator, nickel ion accumulator. Okay, here the example of the primary cell is mobile phone, cameras and computer, emergency light, adhalala use pandra secondary cells, and it cannot be recharged. Orka recharge panakapra thirumbi vandu recharge panna mudiyadhu, but it can be nama mobile phone la use pandra battery adhala enna pannala nama vandu secondary cells vandu it can be recharged, nama recharge pannittu use pannalam. So example of the Daniell cell, dry cell and Leclanche cell is the example of the primary cell. Here lead acid and nickel metal and lithium ion the example of the secondary cell. Okay, it cannot be recharged, it can be recharged. It is used in mobile phones. Secondary cells are used in mobile phone cameras, computers and emergency light. Ena nama recharge pannittu thirumbi use pannikalam. Okay, these are the difference between primary cell and secondary cell. Okay, in today's class what we have learned is what are the applications of the electricity, and also what is cell and the various types of the cell, and what are the difference between primary and secondary cells, and the examples of the primary cell, secondary cell, solar cell and also button cell. And next we have learned battery. Okay, I hope you all should understood today's topic. Thank you, students.